சயின்ஸுங்கிற வார்த்தை கிட்டாலே சும்மா அலறி அடிச்சுட்டு ஓடுற மாதிரியான ஒருத்தங்களுக்கு கூட சயின்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கிற மாதிரி ஒரு சீரீஸ் சொல்லி தருது அப்படின்னா அது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமே தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த அனிமேல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான பிளாட்டோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிலாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான சில விஷயங்களை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸோட நிறைய இடங்களில் நல்ல ஹியூமரோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு அனிமையான டாக்டர் ஸ்டோனை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமையோட ரிவ்யூன்னு மட்டும் இல்லாமல் மோர் லைக் அதை ஏன் பார்க்கணும், ஸோ இந்த அனிமை ஏன் ஒரு பெஸ்ட்டான அனிமையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அண்ட் இதோட சீசன் டூவும் இப்போ வரப்போகுது. ஸோ அது வந்து என்னைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாக்டர் ஸ்டோன் வந்து நீங்க ஏன் பார்க்கணும், ஸோ அது ஏன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமே அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அனிமேல வர சில கேரக்டர்ஸோட அவுட்லைனையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஓடாக்கு தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ரிவ்யூ ஆஃப் டாக்டர் ஸ்டோன். ஸோ நம்ம வழக்கம் போல் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்ட ரேட்டிங்ஸை பார்த்துடலாம். ஸோ மை அனிமே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஎம்டிபியில் இதுக்கு வந்து 10.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎம்டிபியில் வந்து 8 மேலே கொடுத்தாலே அந்த சீரீஸ் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டான சீரீஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 எபிசோட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் சீசன் 1 மட்டும்தான் வந்திருக்கு. அண்ட் சீசன் 2 வரப்போகுது. ஸோ அது வந்து என்னைக்கு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமையோட ஜானர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், அட்வென்ச்சர், போஸ்ட் அப்போக்கலிப்டிக். ஸோ இந்த ஜானருக்குள்ளலாம் இந்த அனிமே வந்து நம்ம அடக்கலாம். அண்ட் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா March 6, 2017 ஷோனன் ஜம்போட மேகசினில் வந்து 18 வால்யூம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா July 5, 2019 தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமேவாக வந்துச்சு. அண்ட் இந்த அனிமே பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த அனிமேல வந்து எப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த கான்செப்டை வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான சயின்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. பொதுவாகவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பொதுவாக டைம் ட்ராவல் அல்ல டெலிபோர்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆர் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. லைக் இப்போ டைம் ட்ராவலே எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் ட்ராவல் டெலிபோர்டேஷனே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு தியரியாக தான் எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிள்னு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரூஃப் ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. பட் இந்த சீரீஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சிம்பிளான விஷயங்களுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து இதோட பிளாட்டை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லாமல் தான் அதை சொல்லுவேன். ஸோ வாங்க பிளாட்குள்ளே போயிடலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சரவுண்ட் ஆகுது. ஸோ அந்த ரேஸ் வந்து எல்லா ஹியூமன்ஸ் மேலேயும் பட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூமன்ஸுமே அப்படியே ஸ்டோன் ஆயிடுறாங்க. ஹியூமன்ஸும் ஒரு வகையான பறவையும் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோன் ஆயிடுறாங்க. ஸோ மற்ற உயிரினங்களுக்குலாம் ஒன்றாங்கல ஹியூமன்ஸ் அண்ட் ஒன் கைண்ட் ஆஃப் பேர்ட். ஸோ மற்ற எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இருக்குது. எல்லா ஹியூமன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இருக்குது. பட் அவங்களால எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே பண்ண முடியல. ஸோ இப்படியே காலங்கள் ஓடுது, வருஷம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 3700 வருஷம் கழித்து April 5738 AD பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்முழிக்கிறாரு. அதாவது அந்த ஸ்டோனை விட்டு வெளியே வராது. ஸோ அது எப்படி வராது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் சீரீஸ்லேயே ஒரே ஒரு இடத்துல தான் ஃபேண்டசி எலமெண்ட்டே வந்திருக்கும். தட் இஸ் இந்த ஸ்டோனாக மாறினது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டுமே இதில் இருக்காது. ஸோ அதுதான் இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நம்ம ப்ரொட்டாகனிஸ்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெங்கு. அண்ட் இவர் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகுது. பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 3718 இயர்ஸ் ஓல்டு அவரு. பட் கதைப்படி அவருக்கு வந்து 18 இயர்ஸ் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்முழிச்சோடனே அவர் வந்து ரொம்ப பேனிக் ஆகாமல் அவர் ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு, அனலைஸ் பண்ணுறாரு என்ன நடந்திருக்கு, எப்படி எல்லாருமே ஸ்டோனாக மாறினாங்க, இவங்க எல்லாரையும் நம்ம எப்படி ரிவைவ் பண்ணுறது, நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ரிவைவ் ஆனோம் அப்படி இப்படின்னு தெளிவாக யோசிக்கிறாரு. ஸோ ஒரு ஐடியாவுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிக்கான சில விஷயங்கள்லாம் முதல்ல அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாரு. லைக் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் என்ன, ஃபயர். ஃபயரை வந்து முதல்ல உருவாக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ரோப்ஸ் செய்கிறாரு. அப்புறமா அங்கே இருக்கிற சின்ன சின்ன டூல்ஸ்
ஐ மீன் கல்லெல்லாம் வச்சு சின்ன சின்ன டூல்ஸ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஷெல்டர், அப்புறம் க்ளோத்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவர் செஞ்சு முடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு லெபார்ட்டரி அங்கே பில்ட் பண்ணி அங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஹியூமன்ஸோட சேர்த்து ஒரு வகையான பேர்ட்ஸும் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளாக்குறாரு. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஸோ அந்த மேலே உள்ள ஸ்டோனை வந்து அப்படியே கரோட் பண்ணி அந்த ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பார்க்குறாரு. பட் எப்படி பண்ணுறதுனா அவருக்கு வந்து ஐடியா இருக்குது, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படியோ பல மாதம் ஹார்ட் ஒர்க் மூலமாக கடைசியாக அந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஆன்சரை. ஸோ அப்படி கண்டுபிடிச்சோன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன், யாரை ரிவைவ் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரில. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓகே, நமக்கு வந்து இப்போது பிரெயின் நல்லாவே இருக்குது, ஐ மீன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை பற்றி ஃபுல் நாலேஜ் இருக்குது, பட் இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டை வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவரோட ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டைஜு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஸோ ஹீஸ் அத்லீட். அண்ட் அவனை வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவரோட ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணுறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ரிவ்யூ பண்ணி இந்த வேர்ல்டே திரும்ப நம்ம வந்து ஒரு சிவிலைசேஷனே கம்ப்ளீட்டாக திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சமாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணோன்னே அந்த டீமுக்குள்ளேயே சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வருது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கருத்தும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ சூகாசா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட தாட் என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த ஓல்டு கிரீடியான ஓல்டு காய்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடாது. ஸோ எங்கான ஆட்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கணும், ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஜெலசி கிரீடினஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அவங்க தான் இருக்கணும், ஸோ அந்த ஓல்டு காய்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் வந்து ஒரு ஃபிலாசபி நிறைஞ்ச ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஓகே, இந்த கேரக்டர் பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ அந்த கேரக்டருக்கும் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கும் லைட்டாக அந்த கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதனால் இவங்க வந்து ரெண்டாக பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அவங்க போயிட்டு எப்படி நம்ம அதாவது இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து எப்படி இந்த ஹோல் சிவிலைசேஷனே கம்ப்ளீட்டாக திரும்பியும் கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த ஆனிமியோட பிளாட். ஐ திங்க் நான் பிளாட்டே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் நான் மேஜர் ஸ்பாயிலர் எதுவுமே பண்ணல. இதுக்கு அடுத்து தான் மெயினான கதையே இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த சயின்ஸ் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி அந்த ஸ்டோனாக எல்லாருமே மாறினது வந்து ஒரு ஃபேண்டசியில் மட்டும் இருக்கலாம், பட் அதுதான் நடக்கணும்னு இல்லை. நீங்கள் இந்த ஆனிமே பார்க்குறது மூலமாக ஒரு தனியான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் எப்படி சர்வை பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு சிம்பிளான சயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு தனியான இடத்துல மாட்டிக்கிட்டால் கூட அங்கேருந்து எப்படி சர்வை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சயின்ஸ் வந்து சொல்லி தரும். அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு விஷயம் இருக்கும், பட் அது வந்து நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மேட்டராக தெரியும். ஸோ எப்படி சயின்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமையில ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி சர்வை பண்ணுறது, ஆர் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கூட எப்படி நிறைய விஷயங்களை உருவாக்குறது, நமக்கு தேவையான பேசிக்கான நீட்ஸ்லாம் எப்படி உருவாக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமையில எக்கச்சக்க டாபிக்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு சயின்ஸ் அனிமே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே கண்ணு வைக்காமல் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாகவே இதை வாட்ச் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ உங்களுக்கு பயங்கரமாக சயின்ஸ் தெரியணும், ஸோ ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக ஒரு ஷோ பார்க்குற மாதிரி அப்படியே கேஷுவலாக இதை வாட்ச் பண்ணலாம், அப்படியே நல்லா டைம் பாஸ் ஆகும். எப்படின்னா இதில் நிறைய ஹியூமர் இருக்கும் இல்லையா, ஸோ ஜாலியாகவே இருக்கும். ஸோ அது வந்து மூவ் ஆகுறது தெரியாது. ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு வந்து சயின்ஸ் கிளாஸ் எடுத்து போர் அடிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு இதையும் அப்படியே எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். அதாவது பொதுவாக இந்த ரோல் பிளேயிங் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பிளேயிங் கேம்ஸ் தான் ரொம்ப ஒரு அடிக்டிவான கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் ஆக்ஷன், அட்வென்ச்சர், ரேசிங், ரெஸ்லிங் அது இதுன்னு எத்தனையோ கேம்ஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு அடிக்டிவான ஒரு கேம்ஸ் அப்படின்னா இந்த ரோல் பிளேயிங் கேம்ஸ் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கேம்ஸ்லலாம் அந்த ஒரு கேரக்டர் ஆர் ஒரு வில்லேஜ் டவுன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்து அதை வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துலருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஃபுல் ஸ்டோரியே வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக அந்த ரோல் பிளேயிங் கேம்ஸ். ஸோ இந்த ரோல் பிளேயிங் கேம்ஸில் உள்ள அந்த அடிக்டிவ்னஸ்க்கு காரணமே அந்த ஒரு எலமெண்ட்டு தான். ஸோ அது வந்து டெவலப்மெண்ட். ஸோ அந்த ஒரு எலமெண்ட் வந்து இந்த அனிமையில் இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இருக்காது, அந்த ஒன்றுமே இல்லாததுலேருந்து அவங்க எப்படி ஒரு பயங்கரமான ஒரு சிவிலைசேஷன் சயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கம்ப்ளீட்டாக அவங்க வந்து சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையான ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு எபிசோடோட முடிவுலையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒன்று அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும், லைக் ஒரு ஃபீல் குட் அனிமே அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து எப்படின்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம சயின்ஸ் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெயினாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையோட சிம்பிள் பிளாட்
எப்படி நம்ம புரோட்டாகனிஸ்ட் ஜெங்கு வந்து சயின்ஸோட உதவினால கம்ப்ளீட் சிவிலைசேஷனையே திரும்ப ரீபில்ட் பண்ணுறான். அதாவது இத்தனை மில்லியன் கணக்கான வருஷமாக ஹியூமன்ஸ் வந்து டெவலப் பண்ண இந்த சிவிலைசேஷன், இந்த டெக்னாலஜியை எப்படி அவன் அசால்ட்டாக இந்த கொஞ்சம் கேப்பில் அவன் சாகிறதுக்குள்ளே அவன் எப்படி சயின்ஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து இதை ரேஸ் பண்ணி இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சிவிலைசேஷனை பில்ட் பண்ணுறாங்கிறது தான் இந்த ஒரு பேசிக்கான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஆனிமே டாக்டர் ஸ்டோன். ஓகே, நம்ம கதையை பற்றி நிறையவே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதோட கேரக்டர்ஸை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக போகிறதில்ல, ஸோ ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ தைரியமாக நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம கதையோட ப்ரொடாக்டனிஸ்டான ஜெங்குட்டிலேருந்தே வருவோம். ஸோ ஜெங்குவோட கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப ஒரு கூலான கேரக்டர் அண்ட் முழுக்க முழுக்க எல்லா விஷயத்தையுமே லாஜிக்காக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ இவர் வந்து எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேரக்டர் இல்லை. அதாவது ரொம்ப ஜாய் ஆகுறது, ரொம்ப சேடாகி அழுகிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்கு அவ்வளோவா பிடிக்காது. எமோஷன் இருக்கும் பட் அதை வந்து அவ்வளோவா எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு கேரக்டர். ஸோ முழுக்க முழுக்க இவர் வந்து லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணுவார். ஸோ எமோஷன் பக்கம் சாயாமல் முழுக்க ஒரு விஷயத்தை பொறுமையாக லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கூலான ஒரு கேரக்டர். நிறைய பேருக்கு வந்து இந்த ஜெங்கு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கேரக்டராக இருக்கும். இந்த அனிமேனு இல்லை, டோட்டலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான அனிமே கேரக்டராகவே நிறைய பேருக்கு வந்து இந்த ஜெங்கு கேரக்டர் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கூலான கேரக்டர், யாராலையுமே ஜெங்கு கேரக்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக வெறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஜெங்கு. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப ஒரு சயின்ஸில் ஆர்வமாக உள்ள பையன். அண்ட் சின்ன வயசில் எல்லாத்தையுமே அந்த உன்னோட கோல் என்ன, உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்கும்போது இவர் வந்து அசால்ட்டாக நான் வந்து ஸ்பேஸ்க்கு போக போகிறேன் அப்படிம்பாரு. ஸோ ஓகே, நீ ஆஸ்ட்ரானட் ஆக போறியா, ஒரு நல்ல கோல் தான், நீ வந்து அதுக்கு இப்போலேருந்தே ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்லாம் இவன் வந்து பூஸ்ட் பண்ணால் இவர் வந்து அசால்ட்டாக இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஸ்பேஸ்க்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எல்லாருமே 2+3=5 அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து அசால்ட்டாக ஸ்பேஸ் பற்றின சயின்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெரியவங்களே குழம்பி போகிற மாதிரியான பயங்கர டீப்பான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அசால்ட்டாக படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து எக்கச்சக்க புக்ஸை படிக்கிறது, எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய விஷயம் பார்க்கறது. லைக் அவர் வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொருள் லைக் ஒரு கால்குலேட்டர் இருக்குது அப்படின்னா அதை பிரித்து மேயிறது, ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுது, அதோட மெக்கானிசம் என்ன, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பிரித்து மேய்ஞ்சு ஒன்று ஒன்று எக்ஸ்பெரிமெண்டலாக லேர்ன் பண்ணுவார். ஸோ இவரோட லேர்னிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல, சயின்ஸே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சீரிஸ் பார்த்தோன்னா சயின்ஸ் மேலே ஒரு லவ் வரும் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவரோட லேர்னிங் மெத்தட் தான். ஸோ இவர் அந்த ஆர்வத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணணும் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து நம்மளுக்கும் அந்த மாதிரி படிக்கணும், ஸோ நம்மளும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டிவிடும். ஸோ இவர்கிட்ட வந்து இப்படி ஒரு ஆர்வத்தை வந்து இருக்கிறத அவங்க அப்பா பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ அவர்கிட்ட இருந்த காரை வந்து விற்றுவார். ஸோ அந்த காரை விற்று வர காசில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெங்குக்கு தேவையான அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கெலாம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தருவார். ஸோ அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும், லைக் டெலஸ்கோப் அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து அவர் வாங்கி தருவார். ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஜெங்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எக்கச்சக்க விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு பார்ப்பான். ஜஸ்ட் படிக்காமல் நிறைய விஷயங்களை செஞ்சு செஞ்சு பார்ப்பான். ஸோ அவன் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கரைச்சி குடிச்சிருவான். ஸோ அந்தளவுக்கு அவன் கவர் பண்ணாத டாப்பிக்கே இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம டீப் டவுனாக இறங்கி படிப்பான். ஸோ அவன் எந்த அளவுக்கு படித்து வச்சிருப்பான் அப்படின்னா இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷனாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா அவன் வந்து சொந்தமாக ப்ரைவேட்டாக ஒரு ராக்கெட்டே செஞ்சு ஸ்பேஸ்க்கு அனுப்புவானா பார்த்துக்கோங்க, ஸோ சின்ன வயசுலேயே. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப அட்டாச்சாக அந்தளவுக்கு சயின்ஸில் வந்து ஆர்வத்தோடு படிச்சிருப்பான். ஸோ அந்த ஒரு சயின்ஸ் நாலேஜ் வச்சு தான் அவன் வந்து இந்த ஸ்டோன் ஏஜ் ஃபுல்லாகவே சர்வே ஆவான். ஐ மீன் இத்தனை நாள் ஸ்டோனாக இருந்துட்டு அவன் ரிவைவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டோன் ஏஜில் வந்து ஸோ அந்த சயின்ஸ் நாலேஜை வச்சு தான் அவன் வந்து முழுக்க முழுக்க சர்வே ஆவான். ஸோ அதுதான் பேசிக்காக இந்த ஜெங்கு கேரக்டர். அண்ட் இந்த ஜெங்கு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கேரக்டரோட அந்த ஸ்மைல் தான். ஸோ இந்த கேரக்டர் அந்த சிரிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்மைலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கேரக்டரோட ஐக்யூ வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேல வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு இதுவும் சொல்லலை. பட் இந்த கேரக்டரோட அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சு பொதுவாக ஒரு கணிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 160+ ஐக்யூ வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக 180 கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த கேரக்டரோட ஐக்யூவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. பட் இது வந்து கன்ஃபார்ம்டு ஃபேக்ட் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த கேரக்டர் பற்றி நம்ம மேலோட்டமாக பார்க்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டைஜூ பற்றி பார்க்கலாம். ஸோ டைஜூவோட முழு பேர் பார்த்தீங்கன்னா டைஜூ ஓகே. அண்ட் இவன் தான் பார்த்தீங்கன்னா ஜெங்கோட ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவன் வந்து ஒரு ஆத்லீட், ஸோ பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அண்ட் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பெரிய ப்ளஸ்ஸே எனர்ஜி தான். ஸோ ஹீ இஸ் அ மேன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் பயங்கர
பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் கேரக்டரும் கூட. அண்ட் இந்த கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஜெங்குக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர். எப்படி நம்ம ஜெங்கு வந்து பயங்கர லாஜிக்காக திங்க் பண்ணி எமோஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரோ அதே மாதிரி இந்த கேரக்டர் வந்து லாஜிக்கே இல்லாமல் திங்க் பண்ணுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். ஸோ சந்தோஷப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவான், அண்ட் அதே மாதிரி கவலைப்பட்டாலும் அப்படியே உளுந்து உளுந்து அழுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான எமோஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் டைஜு. அண்ட் இவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னியான கேரக்டரும் கூட. அண்ட் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுசூரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷமாக அந்த பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பான். அண்ட் அந்த பொண்ணுகிட்ட போய் அவன் சொல்ல போகும்போது தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டே நடக்கும், கம்ப்ளீட்டாக எல்லாம் ஸ்டோனாக மாறுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான், பட் அனிமேல் வந்து அந்தளவுக்கு ஸ்க்ரீன் டைம் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் சீசன் 1 தான். சீசன் 2ல கண்டிப்பாக இவனுக்கு வந்து நல்ல ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து மாங்க ரீட் பண்ணலை, பட் கண்டிப்பாக இவனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சுசூரியாவும் ஒரு மெயினான ஒரு கேரக்டர் தான், பட் அவளை பற்றி சொல்லிக்கிற அளவுக்கு அனிமேல் ஒன்றுமே காட்டலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கேரக்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா சூகாசா தான். சூகாசா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அவனுக்கும் ஜெங்குக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷனே ஏற்படும். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவன் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், இவன் தான் பயங்கர ஸ்ட்ராங். அண்ட் இவன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா இது கொஞ்சம் ஓவரா இருக்கும். இவன் பெரிய பெரிய பாறைகளே ஒரே பஞ்சில் வந்து உடைச்சிருவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முழுசா வளர்ந்த ஆண் சிங்கத்தையே பார்த்தீங்கன்னா ஒரே குத்துல இவனால் கொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. இது வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், பட் ஸ்டில் இவன் ஏன் இந்த அளவுக்கு ஓவர் பவர்டா இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ ஜெங்கோட பவர் என்ன அப்படின்னா அவனோட மூளை தான். ஸோ அவன் வந்து சயின்ஸ் யூஸ் பண்றான், ரைட்? ஸோ சயின்ஸை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கன ஒரு நல்ல ஒரு ஆப்போனன்ட் வைக்கணும். ஸோ அதனாலதான் இவன் வந்து கொஞ்சம் ஓவர் பவர்டா காட்டியிருக்காங்க. அண்ட் இவனுமே பார்த்தீங்கன்னா சீசன் 1ல அந்த அளவுக்கு அப்பியர் ஆக மாட்டான். சீசன் 2ல தான் இவனுக்கு வந்து ஒரு மெயினான ரோலே இருக்கும், பிகாஸ் சீசன் 2ல தான் ஒரு வாரே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவனோட லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் சொல்ல மாட்டேன், இந்த அனிமேல வர எல்லா கேரக்டர் டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக. அதுலேயும் குறிப்பாக ஜெங்கு கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த கேரக்டர் டிசைனே செம்ம கூலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இவன் சூகாசாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான லுக்கு வந்து இவன்ட்டு இருக்கும். ஸோ இவன் வந்து ஒரு சிங்கத்தை வந்து முதல்ல வேட்டையாடியிருப்பான். ஸோ அந்த சிங்கத்தோட தோலை வந்து பிரித்து அவன் மேலே போட்டிருப்பான். ஸோ அந்த தோலோட இவன் வந்து அப்படி கம்பீரமாக நடந்து வரதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு வந்து லுக்கும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு என்ன தான் சூகாசா மாதிரி டைஜும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சூகாசாவோட பவர் முன்னாடி டைஜு நிக்க முடியாது. சுகாசா இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் பவர்டு கேரக்டர், அதான் சிம்பிளா சொல்லலாம். அண்ட் டைஜுட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூலை வந்து அவன் ஃபாலோ பண்ணுவான், என்னன்னா யாரையுமே அவன் அடிக்க மாட்டான். ஸோ அவன் ஜஸ்ட் டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணுவானே தவிர யாரையுமே அவன் வந்து அடிக்கவே மாட்டான். அது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்டா இருந்தாலும் சரி அவன் யாரையும் அடிக்க மாட்டான். ஸோ இது வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு விஷயத்த அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். இதுவும் டைஜுவை பத்தி ஒரு சின்ன விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ இந்த ஜென் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு மென்டலிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவன் வந்து நிறைய அந்த சைக்காலஜி சம்மந்தமாக நிறைய புக்ஸ் எழுதுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இவன் ஒரு பயங்கர கன்னிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவனுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தால் ப்ராஃபிட் இருக்குமோ அந்த இடத்துல இருப்பான். ரொம்ப கிளவராக ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணுவான். ஸோ அது வந்து இவன்ட்டு எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே செம்ம கிளவராக இருக்கும், பட் அதே சமயத்தில் கொஞ்சம் கன்னிங்காக இருக்கும் போது பார்க்க கொஞ்சம் எரிச்சலாக வரும். பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஐ மீன் நல்ல கேரக்டர் இந்த சென்ஸ் நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மூக்கு பின்னாடியும் ஒரு யோசனையோடு தான் அவன் செய்வான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரும் கூட. அண்ட் இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் உண்டு, ஆனால் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி பேசினேன் அப்படின்னா நிறைய ஸ்பாயிலர்ஸ் வந்துடும். ஸோ அதனால வேண்டாம். ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. லைக் கொஹாக்கு அண்ட் ரூரி அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேரக்டர் வரும். அந்த ரெண்டு கேரக்டருமே சிஸ்டர்ஸ். ஸோ அந்த ரெண்டு சிஸ்டர்ஸோட பாண்டிங் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கிண்ட்ரோ அண்ட் ஜின்ரோ அப்படின்னு ரெண்டு கேரக்டர் வருவாங்க. அண்ட் அவங்க வந்து பிரதர்ஸ். ஸோ அந்த பிரதர்ஸோட பாண்டிங்கையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸையும் வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. ஒரு அப்பாவுக்கு பையனுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் அண்ட் ஒரு அப்பாவுக்கு பொண்ணுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி எமோஷனாக போட்டு தாக்க மாட்டாங்க. லைக் ரொம்ப ஒரு யதார்த்தமாக நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் வரும். நம்ம ஜெங்குக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக க்ரோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பொதுவாக சப்போர்ட்டிவ் கேரக்டர் அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு தக்காளி தூக்கு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் இந்த கேரக்டர் அப்படி இல்லாமல் இந்த கேரக்டர் சொந்தமாக நிறைய விஷயங்கள் செய்வான். ஸோ அதெல்லாம்
பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹியூ லேர்ன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ ஜெங்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தருவான். ஸோ இவன் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அப்படியே நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஜெங்கு சொல்ல சொல்ல கற்றுப்போம். அதே மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டே வருவான். ரொம்பவே ஒரு சூப்பரான சப்போர்ட்டிவ் கேரக்டர். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் அந்த எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆனிமேல ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நிறையவே பேசிட்டேன் நினைக்கிறேன் இந்த ஆனிமையை பற்றி. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆனிமே. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஆனிமை வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது வரைக்கும் 24 எபிசோட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் மாங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 150 சாப்டர் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய இருக்குது. எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோன்னு தெரியல, பிகாஸ் ஐ எம் நாட் ரீடிங் மாங்கா. பட் நான் படித்தவங்க சொன்ன வரைக்கும் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா ரஃப்லி ஒரு 70 சாப்டர்ஸ் கிட்ட இதில் கவர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் சீசனில் ஃபுல்லாக கவர் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி கவர் பண்ணாங்கன்னா லைட்டாக ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். மேபி சீசன் 3 வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அண்டு ஃபைனலி சீசன் 2 எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 ஜான்வரி 14 வருது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் தான். ஸோ அதுக்குள்ளே வருது. ஸோ அதுக்காக தான் இந்த ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அனிமே, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஸோ ஜான் 14 வந்தவுடனே எல்லாருமே அப்படியே ஆன்கோயிங்கில் சீசன் 2 பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சீசன் 2 பார்க்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணேன். ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னா, நீங்கள் அனிமே பார்க்குறதா இருந்தாலும் சரி, மாங்கா பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் அனிமே கிளப் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் யூஸ்வலாக இருக்காது. ஸோ அவர் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு பேனல்ஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்பிரியன்ஸாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து அப்படியே அனிமே பார்க்குறீங்கனாலோ மாங்கா படிக்கிறீங்கனாலோ அப்படியே ஒன்று ஒன்றா படிக்கப்படியும் பார்க்க பார்க்க அப்படியே இவரோட எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு எப்படி சொல்ல, அவர் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் வந்து இண்டிவிஜுவலாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிளியராக புரியல வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அவர் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் சேனலை. ஒருவேளை அப்படி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் யூஸ் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆனிமையோட செகண்ட் சீசனோட ட்ரெய்லர் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது, ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் அந்த ஆனிமையோட ஃபஸ்ட் சீசனை பார்த்துட்டீங்க அப்படின்னா சீசன் 2 ட்ரெய்லரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சுகாசா எம்பையருக்கும் த கிங்டம் ஆஃப் சயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வாரே நடக்க போகுது. ஸோ ஸ்டோன் ஏஜில் அந்த ஃபைட் அந்த வார் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ இந்த அனிமை வந்து ஒரு எல்லாமே கலந்த ஒரு அனிமை, அதாவது ஒரு சயின்ஸ், அதாவது ஒரு நாலேஜையும் தராங்க. அண்ட் அதே சமயத்தில் சூப்பரான ஆக்ஷன் சீன்ஸும் உண்டு, காமெடியும் உண்டு, நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. அண்ட் அதே மாதிரி நிறைய கருத்துக்கள், நிறைய டயலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு அனிமே அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஜான் 14 ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு அனிமையும் நெக்ஸ்ட் இயர் வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமையோட செகண்ட் சீசன் தான். ஸோ அந்த அனிமையையும் நம்ம வந்து அடுத்து வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவே வருமானு தெரில, பட் கூடிய சீக்கிரம் வரும். அது எந்த அனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத கஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட், இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் லாங்காகவே இருக்கும், ஐ மீன் ரொம்ப லாங்காகவே இருக்கும். பட் இந்த அனிமையை பற்றி நல்லா டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் கூட நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, பட் ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தியான ரிவ்யூஸ் வந்து ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்ம வழக்கம் போல் 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கே ரிவ்யூவை போட்டு முடிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு அனிமே ரிலேட்டட் ரிவ்யூ தமிழில் வந்து நினச்சிங்கன்னா ஓட்டாக்கு தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.